வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து தர வலியுறுத்தியும் அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கான உரிமைகளை வழங்க வலியுறுத்தியும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. தேசிய வழக்கறிஞர்கள் தினம். புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்தபோதே காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் விடுதலை போராட்ட களத்தில் முழு மூச்சாக இறங்கியவரும் முன்னாள் அரசியல் சாசன தலைவரும் குடியரசுத் தலைவருமான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களின் பிறந்த நாளை நினைவுகூரும் வகையில் தேசிய வழக்கறிஞர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. 1979ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி இந்திய ஹாக்கி விளையாட்டு வீரர் தியான் சந்த் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. பாரதிதாசனாரால் என் மூத்த வழித்தோன்றல் மற்றும் எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்டு பெற்ற முடியரசன் 1998ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. வழக்குரைஞராயிருந்த தமிழ் அறிஞர் தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, உருது, மலையாளம் என 8 மொழிகளில் சிறந்த புலமை பெற்றிருந்த கோவை கிழார் 1969ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. ராஜேஸ்வரி பத்மநாபன் என்ற இயற்பெயர் கொண்டவர் சுமார் 300 சிறுகதைகள், 22 புதினங்கள், 15க்கும் மேற்பட்ட வானொலி நாடகங்களை எழுதிய அனுத்தமா 2010ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1973ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி பயணியர் 10 விண்கலம் வியாழன் கிரகத்தின் முதல் நெருக்கமான படங்களை அனுப்பிய தினம் வரலாற்றில் இன்று. 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி உலகின் முதலாவது குறுஞ்செய்தி தனிமேசை கணினியில் இருந்து வோடபோன் தொலைபேசி ஒன்றுக்கு அனுப்பப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் பாபு ராஜேந்திர பிரசாத் 1884ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி பீகாரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவரை மக்கள் பாபுஜி என்று அன்புடன் அழைத்தனர். புகழ்பெற்ற வழக்கறிஞராக பணியாற்றிய இவர் காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டார். பின்பு வழக்கறிஞர் பணியை துறந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். உண்மையை அறியும் குழுவுக்கு தலைமையேற்ற ராஜேந்திர பிரசாத் முக்கியமான தீர்வுகளை அரசுக்கு பரிந்துரைத்து விவசாய சட்டத்தில் இடம்பெற செய்தார். இது ராஜேந்திர பிரசாத் வாழ்வில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்திய குடியரசை செம்மையாக வழிநடத்திய இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது இந்திய அரசு. இந்திய குடியரசுத் தலைவர் பதவியை 2 முறை வகித்த பெருமைக்குரிய டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் 1963ஆம் ஆண்டு மறைந்தார். குதிராம் போஸ் இந்திய விடுதலை போராட்ட வீரர் குதிராம் போஸ் 1889ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி வங்காளத்தில் மிதினாபூர் மாவட்டம் ஹபிபூர் கிராமத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. விடுதலை இயக்கத்தின் ஆசானாக விளங்கியவர்களின் சொற்பொழிவுகள் இவரை கவர்ந்ததால் விடுதலை போராட்ட இயக்கத்தில் இணைந்தார். இவர் விடுதலை வீரர்களுக்கு கொடூரமான தண்டனைகளை வழங்கி வந்த மாஜிஸ்திரேட் கிங்ஸ்போர்ட்டின் வாகனத்தின் மீது குண்டு வீசினார். ஆனால் எதிர்பாராத விதமாக அதில் பயணம் செய்த அவரது மனைவியும் மகளும் இறந்தனர். எனவே 1908ஆம் ஆண்டு ஆங்கில அரசு இவருக்கு தூக்கு தண்டனை விதித்தது. அப்போது அவரின் வயது 18. கையில் பகவத்கீதையுடனும் வந்தே மாதரம் முழக்கத்துடனும் இந்த மாவீரனின் உயிர் பிரிந்தது. ரோலண்ட் ஹில் நவீன அஞ்சல் சேவையை கண்டுபிடித்த ரோலண்ட் ஹில் 1795ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி இங்கிலாந்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. அப்பொழுது தபால்களை பெறுபவர்கள்தான் கட்டணத்தை செலுத்தும் நடைமுறை இருந்தது. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ஒரே மாதிரியான பென்னி போஸ்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இங்கிலாந்து நாடாளுமன்றமும் இதற்கு ஒப்புதல் அளித்தது. இதன்படி பணம் கொடுத்து ஸ்டாம்ப் வாங்கி தபாலில் ஒட்டும் பழக்கம் 1839ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. கட்டணம் செலுத்தி தபாலை பெறும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வந்து ஏழை எளியவர்களும் தபால் சேவையை பெற செய்தார். முதல் தபால் தலைகள் 1840ஆம் ஆண்டு விற்பனைக்கு வந்தன. ஓய்வு பெறும் வரை தபால் துறையில் பல மாற்றங்களை செய்த ரோலண்ட் ஹில் 1879ஆம் ஆண்டு மறைந்தார். மித்தாலி ராஜ் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை மித்தாலி ராஜ்
1982 டிசம்பர் 3 தேதி பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.